குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அனைத்து வகை சத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சோளத்தில் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. இதில் வந்து குளுக்கோஸோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு மிகவும் ஏற்ற உணவு இந்த சிறுதானிய வகைகளில் முதலிடம் இருக்கிறது இந்த சோளம்தான். நம்ம நாட்டில் அதிகமாக விளையக்கூடியது இந்த சோளம்தான். இதில் வந்து மாவுச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, புரோட்டீன் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த சோளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. இதை ரொம்ப செய்கிறது மிகவும் எளிது. 5 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. இது எங்களுடைய பழைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளார. அதற்கு தேவையான பொருட்கள் சோளம் 1/2 கிலோ சோளம் வாங்கிக்கிங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போல்லாம் பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க, அதில் கல் எதுவுமே இருக்காது. வாங்கி 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கழுவி நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1/6 வரமிளகாய், 1/3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு கலந்தது, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், சிறிது பெருங்காயத்தூள், சுவைக்கேற்ற உப்பு. இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது. இது வெறும் வானலி வச்சு பெருங்காயத்தை தவிர மீதி எல்லாமே லைட்டாக வெறும் வானலியிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க. இது மிக்சி ஜாரில் நல்லா அரைஞ்சு நான் வறுத்த உடனே சுட சுட அரைக்கிறதுனால உடனே உங்களுக்கு அரைப்பட்டுரும். அரைஞ்சு வந்ததையும் அந்த சோளத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த அரைச்சதில் பாதி சோளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி அந்த ஜார்லேயே மீதி சோளத்தையும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போது உப்பு போட வேண்டாம், கரைக்கும் போது உப்பு போட்டால் சரியாக இருக்குங்க. இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அரைச்ச 2 மாதிரியும் இது வந்து நம்ம சோளமும் அந்த வறுத்ததையும் சேர்த்து அரைச்சது அதுதான் இந்த கலரில் வருது. இது வெறும் சோளம் மட்டும் அரைச்சது அதனால் பியூர் வெள்ளையாக வருது. உங்களுக்கு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, புதினா வேணுன்னாலும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணுங்க. இட்லி மாவு இருந்ததுன்னா இதில் வந்து 1-2 கரண்டி கலந்துக்கலாம். அப்படி இட்லி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு 2 கரண்டி கலந்து தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ கரைக்கும் போது தான் நீங்கள் உப்பு போடணும். உப்பு போட்டு நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. பணியாரங்கள்லாம் அடுப்பில் வச்சுக்கோங்க. மிச்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் அதில் இந்த கலக்கின மாவை நம்ம அப்படியே 1/4 குழிக்கு ஊற்றினா போதும், நல்லா உப்பி வந்துடும். உங்களுக்கு நல்லா ஊற்றி நீங்கள் மூடி வச்சாலும் சரி திறந்து வச்சாலும் சரி சரியாக இருக்குங்க. இது 2-3 நிமிஷத்தில் கீழே வந்துடும். நீங்கள் வந்தது நீங்கள் கரண்டி வச்சு தலைகோதரம் ஊற்றி வச்சு இல்லை 1 ஸ்பூன் வச்சு திருப்பி விடுறதுனால விடலாம். அழகாக நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. திருப்பினதையும் உங்களுக்கு வந்துடும். திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா மேலே வந்துடும், கீழே வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீங்கள் திருப்பி போடும்போதே உங்களுக்கு அதோடைய சுவை என்னன்றது உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுவை மிக்கதாகவும் இருக்கும். இது இந்த பணியாரம் நீங்கள் 1 தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நம்ம இட்லி மாவில் சுடுற பணியாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இட்லி மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு, கடைசி மாவாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் இந்த சோளத்தை டக்குன்னு 1 நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நெரிச்சு 1 ஓட்டு இந்த மாவில் கலந்து ஊற்றுனீங்க. உங்களுக்கு பணியாரம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும், சுவைமிக்க ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவை வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் கொடுத்தோன்ற ஒரு மனநிறைவும் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ சுவைமிக்க அருமையான பணியாரம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுங்க. இதுக்கு மிகவும் ஏற்ற சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி. சூடாக நீங்கள் பணியாரத்தை சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சட்னி போட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றவங்க இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்றது மிகவும் எளிய முறையில் உங்களுக்கு விளக்கங்களோடு சொல்லியிருக்கீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அநேக கோடி நன்றிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும்.
இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.